ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப எமியான டேஸ்டியான ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. பால் 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஐசிங் சுகர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்னென்னு 1 கப் பார்த்துக்கலாம். செரிப்பழம் 2 ஸ்பூன், பேரிச்சம்பழம் 2 ஸ்பூன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் 2 ஸ்பூன், நட்ஸ் 2 ஸ்பூன், ட்ரை ஃப்ரூட்ஸ் 2 ஸ்பூன், டூட்டி ஃப்ரூட்டி அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், மில்க் பவுடர் 1 ஸ்பூன் பவுடர், தலை தட்டி 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், இது லெமன் தொலியை நான் சீவி வச்சுருக்கேன் அது 1/2 ஸ்பூன், லெமன் 1/4 கால் லெமன் எடுத்துக்கோங்க. பட்டர் 50 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் 1 ஸ்பூன் சீனி போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடித்து சளிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் சுகரை மெல்ட் பண்ணி கேரமெல் பண்ணிக்கலாம். கேரமெல் ஆனதுமே அதில் சுடு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடான தண்ணியில் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. நான் எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் தொலியையும் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்ளேவர். சுகர் பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஐசிங் சுகர், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க 1/2 கப். பட்டர் 50 கிராம், அதையும் இதில் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இதை ஆறணும். ஆறினதும் நம்மளுக்கு இது ரெடி ஆயிடும். இதான் நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்க போகுது. இது இப்படியே 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம பாலில் லெமனை பிழிஞ்சிக்கலாம். லெமன் பிழிஞ்சதுமே நம்மளுக்கு அது பட்டர் மில்காக மாறிடும். நம்மளுக்கு இப்போ பட்டர் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், மில்க் பவுடர் 1 ஸ்பூன், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சுக்கு சீனி போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சளிச்சாச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதல்ல இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கப் பால் போதும் இருக்கு. டோ நல்லா திக்காக தான் இருக்கணும். டோ திக்காக இருந்தால் தான் நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் எல்லா இடமும் இருக்கும், இல்லைன்னா கீழே போய் தங்கிடும். இந்த மாதிரி திக்காக பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. பட்டர் ஊற்றி இப்போ நம்ம டின்னர் கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பேனை உப்பு போட்டு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். கிரீஸ் பண்ண டின்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். உங்கள் டின் புதுசாக இருந்தால் அதில் நீங்கள் பட்டர் பேப்பரை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேட்டரை சேருங்க. அதில் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டர் வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் 10 நிமிஷம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே இந்த டின்னை வச்சிடலாம். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆகும். 50 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக், ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் குத்தி காட்டுறேன் பாருங்கள். உள்ள வரலும் நல்லா வெந்திருக்கு. தொட்டால் எதுவுமே கையில் ஒட்டலை. அந்த அளவுக்கு சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம்.
ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி விட்டு பிளேட்டில் மாற்றுங்க, ஈஸியாக வந்துடும். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ப்ளம் கேக் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.